அது எத்தனை பேர்த்துக்கு இது பிடிக்கும்னு தெரில. ஸோ நார்மல் கப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு அழகான கப்பீஸு. ஸோ அது மாதிரிலாம் நான் இது பண்ணல. பட் என்னென்னா ஒரு இம்போர்ட்டர் கப்பீஸோ இல்லை குவாலிட்டியான கப்பீஸோ நீங்கள் வாங்குறீன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து கண்டிப்பாக குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். பட் இந்த நார்மல் கப்பீஸில் அப்படி இல்லவே இல்லைங்க. ஸோ எனக்கு இந்த கலர் வருதோ இந்த கலர் வருதோ, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர் வருங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஆசையாக இருக்கும் அந்த அந்த ஒரு கலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்க முடியாது எந்த கலருமே பாருங்கள். ஸோ டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும், என்னென்னமோ கலர் வரும். ஸோ அது ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இந்த குவாலிட்டியில் இருக்கணும் அந்த குவாலிட்டியில் இருக்கணும் அப்படின்ல, இது வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ இதை மெயின்டைன் பண்ணுமா அதை மெயின்டைன் பண்ணுமே அப்படின்னு இது பட்டு கண்ணா பண்ணால் கலர் வித்தியாச வித்தியாசமாக வளரும். ஸோ அது நம்மளுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். பட் என்னன்னு தெரியல, இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு ரேட்டு விற்கிறப்ப தான் பிரச்சனை, ரேட்டே போகிறதில்ல. பட் இருந்தாலும் இதனுடைய சந்தோஷம் மாதிரி வேறு எந்த குட்டி குட்டி பசங்களில் இருந்து பெரிஞ்சவங்களுக்கு வரைக்கும் எல்லாம் சந்தோஷம் வராதுங்க, ஓகேங்களா. பட் நீங்கள் எல்லாருமே ஆரம்பத்தில் வந்து இதை எல்லோரும் வளர்த்திருப்போம். பட் இதில் கிடச்ச ஒரு பெரிய சந்தோஷம் வேறு எதுலேயுமே அந்தளவுக்கு கிடைக்காதுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கலர் மெயின்டென்னு அந்த ஃபுட்டு மெயின்டென்னு, ஸோ இது பாருங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு ஒரு ஃபீடிங் கொடுக்கலாம், ஒரு ஜாலியாக இருக்கும். ஸோ மீனுங்களும் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும். மீன்களும் பார்த்திங்கன்னா குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும், குட்டியை எடுக்கிறமோ எடுக்கலையோ அது பாட்டுக்கு நல்லா வளரும், ஓகேங்களா. செம்ம ஆசையாக இருக்கும். பட் இப்போ இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த இம்போர்ட் வெரைட்டியில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீன்களுக்கு ஒரு மவுஸ் குறைஞ்சிச்சு. பட் நம்மளோட இதுலேயுமே நானுமே ஆல்மோஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ண தான் இருந்தேன். இப்படி இருந்துட்டு போட்டு சொல்லிட்டு கொஞ்சம் இதில் விட்டேன். அது இன்னுமே பார்த்திங்கன்னா ப்ரீடாகிட்டு குட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்குது, குட்டி பெருசாகிட்டே தான் இருக்குது, அது அப்படியே ருட்டீன் ஆகிட்டே இருக்குது, ஓகேங்களா. ஸோ நானும் அப்படியே விட்டுட்டேன், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு, அதாவது இந்த மாதிரி வீடியோ கட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷஸ் ஆகட்டும் எங்காவது இப்போ ரீசெண்டாக உங்களால் பார்க்க முடியலன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த கப்பீஸ்க்கும் ஒரு விலை வருங்க. என்னென்னா இப்போ எல்லாருமே வந்து இம்போர்ட் அந்த இந்த வெரைட்டி அந்த வெரைட்டின்னு போகிறோம். பட் ஃப்யூச்சரில் எல்லாருமே டப்பு டப்புன்னு பார்த்திங்கன்னா காலம் எப்படி தகுந்தாலும் மாறும். ஒரு நாள் இந்த மீன்களுக்கும் விலை அதிகமாக வரும், அன்னைக்கு வந்து இந்த மீன்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிமாண்ட் கம்பல்சரி வருங்க, ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.